பக்தி ஏன் செலுத்த வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அது சிறப்புரிவு, அது பக்தியால் கிடைக்கும். சரி, பக்தி செலுத்துறோம், முயற்சிக்கு வேணாமா? பக்தி எதுக்கு செலுத்துறேன்னா, பிறவியல் பிறவியற்று இருக்கணும், மரணம் இல்லை பெருவாழ் பெறுவதற்கு பக்தி செலுத்துறோம். மற்றொரு பக்தி இருக்குது, எல்லாரும் நல்லா அப்படி இருக்கணும், நான் தொட்டை தொடங்க வேண்டும், அப்படி கேட்கலாம். பாடுபட்ட வீண் போகாது. இப்போ பக்தி செலுத்துவது ஒன்று, இல்லறம் சிறப்பாக இருக்கும், உலக நாடை அனுசரித்து வாழலாம், இல்லை ஆபத்து இருக்காது, விபத்து நடக்காமல் இருக்கும், புண்ணியத்தால் முடியும். அப்போ பக்தி செலுத்துகிறோம், நம்ம பலகீனம் தெரிஞ்சுக்கிறோம், மெய் வாய் கண் மூக்கு செவி பொறி ஐந்து புலனைந்து, இந்த புலன்களுடைய இயல்பு என்ன, நமக்கு ஒத்துழைக்குதா? சரி, தொருவு மேற்கொண்டு இருக்கிறான், தொடர்பு மேற்கொண்டு இருந்தாலும் சரி, அது ஒரு இல்லை சிறு வயசு இளைஞனாக இருந்தாலும் சரி, வாலிபனாக இருந்தாலும் சரி, மனசில் ஏற்படாது. இந்த மெய் வாய் கண் மூக்கு ஒருநிலைப்பட்டால் ஒருநிலைப்படுவதற்கு பாடுபட வேண்டும். பொறிவு புலன்களை, மெய் இந்த மெய் வாய் கண் மூக்கு செவியாகிய பொறிவு புலன்களை பற்றி, அதனுடைய குணச்சேட்டைகள், அதனுடைய இயல்புகள் பற்றி அறிவது பெரியது. ஆனால் அதனுடைய சீற்றங்கள், அந்த கொடுமைகள், அதை தடுப்பதற்கு முயற்சி, அதான் தவ முயற்சி. அந்த தவ முயற்சி ஆசான் கிருபை கொண்டு, அது தவம் என்ன என்னன்னு கேட்டான். அப்போ உடம்பு பழகின அனைத்தும் பொறிபுலன்கள், அது வழியே செல்லும், மனசு ஒருநிலைப்படாது. மனசு ஒருநிலைப்படாததற்கு பொறிபுலன் காரணமா, அது உடம்பு காரணமா, அது உயிர் காரணமா? மன ஒருநிலைப்படலை. சரி, மன ஒருநிலைப்படலைன்னு பட்டிக்கு இருந்தால் செத்து போவான். உணவு தந்தால் விகார காம விகாரம் வந்துடும், காம விகாரம் வந்தால் அது மெய் வாய் கண்முக்கு செவிகளை அது கிளறி விட்டுரும். அப்போ கிளறும் போது காம விகாரத்தால் மன செமைப்பட மாட்டேங்குது. அதுக்கு கருவி அது போல பொறிபுலன்களும், கண் வாக்கு கை கண் மூக்கு வாய் என்று சொல்லப்பட்ட பொறிபுலன்களும் ஒத்துழைக்க மாட்டேங்குது. பொறிபுலன் கெடுப்பது உணவா, உடம்பா, உயிரா, பெண்ணா, வேறு வேறு வகையா? அப்போ இந்த மனசை கெடுப்பது, அப்போ அதுக்கு என்ன உபாய்? பொறுப்புடனே ஏன் கிளறிச்சு, ஏன் கெடுக்குது? அப்போ உடம்பு தான், உடம்பு தான். சரி, உடம்பு தனி, அந்த உடம்பு உடம்புக்கு உணவு தந்தா தானே, உணவு தந்தா தானே மனசை கிளர்ச்சி அடைய செய்யுது. சரி, சைவமாக தான் சாப்பிட்லையா, புலால் உணவு சாப்பிட்டா மூர்க்கத்தனம் தூட்டுக்கணும். அப்போ சாப்பிட்றோம், சாப்பிட்டா சத்த சத்தை பிரிக்குது, சத்த சத்தை பிரித்து 72,000 நாடி நம்பருக்கும் முறுக்கிட்டு விடும். அது மனம் புத்தி சித்த அகங்காரமாக இருந்து அந்த கரங்களாக இருந்து செயல்படும். அது மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லப்பட்ட பொறிப்புடன் நெய்கிட்டு இருக்கும். அப்போ உணவு நிறுத்தலாமா, செத்து போவான். உணவு கொடுத்த காமம் வந்து, அப்போ உணவுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கும்போது எல்லா கருவிகளும் கிளர்ச்சி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.